பறவைகளையும் விலங்களை நேசிப்போம் இயற்கையாக வாழ்வோம் நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவ வலைகளை தகவச்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவால் மருத்துவர் இளந்தம் நான் இப்ராஹிம் பேசுகிறேன் அப்படியே பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க ஃபேஸ்கு வாட்ஸ்அப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு லங்ஸ் கப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மூக்கு கோலையினு எப்படி வழியாக தண்ணீர் விட்டு இன்னொரு வழியாக எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி வயிறு சுத்தம் பண்ணுறது ஆசனவாய மட்டும் அதாவது வைரஸ் சுத்தம் பண்ணுறதுனா வாயிலேருந்து ஆசனாய் விலைக்கும் பேதி கொடுத்தோம்னா அது பேர் ஃபுல்லாக பேதி கொடுத்து க்ளீன் பண்ணுறது ஆசனாவை மட்டும் க்ளீன் பண்ணுறது எனிமான்னு சொல்லுவாங்க இந்த லங்ஸ் கப்பும் இனிமா கப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கழிவு நீக்கத்துக்கான ஒரு பொருள் மாதிரி கண் கண்ணில் ஏதாவது கிசி பட்டுருச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கிற ஐ கப் சின்னதாக இருக்கும் ஐ கப்புன்னு சொல்லிட்டு அது வந்து இம்யூனிட்டிக்கும் பயன்படுத்தலாம் ஒரு ஒரு கண்ணுக்காக வச்சு பயன்படுத்தி அந்த கண்ணில் இருக்கிற அந்த தூசி எடுக்கலாம் கண்ணுக்கு இம்யூனிட்டிக்கும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது சில ஊர்களில் இருக்க மாட்டேங்குது அது தமிழ்நாட்டில் நான் இல்லை நிறைய இடத்துல எங்கே இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டு நிறைய பேர் வராங்க என்னக்கிட்ட எப்போவுமே இருக்கும் காரணம் என்னென்னா நான் இந்த துறையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பொருட்கள் எப்போயுமே நான் வச்சுருப்பேன் நீங்கள் கேட்குற அந்த இனிமா கப்புங்கிறது இதுதான் இந்த டியூபை வந்து நான் பேப்பரில் சுற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள் டியூபை பேப்பரை இனிமா கப்பு ரொம்ப தரமான பொருள் உடையாது கொள்ளாது ரொம்ப வந்து ஒரு தரமான பொருள் இது குறைஞ்சது ஒரு நீங்கள் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் சுடுத நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உப்பு கல் போட்டு லைட்டாக ஒரு ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொன்று ரெண்டு பேர் மூணு பேர்லாம் பயன்படுத்தக்கூடாது இது வந்து ஒருத்தர் ஒரு இது பயன்படுத்தணும் இப்போ பல்விலை ப்ரஷ் எப்படி நம்ம ஒருத்தர் தான் பயன்படுத்துவோம் மொத்தவங்க இதை பயன்படுத்த மாட்டோம் இல்லையா வாயில் உள்ளதே அடுத்தவங்கள்ட்ட பயன்படுத்த மாட்டோம் இது ஆசன வாயில் வைக்கிறது இன்னொருத்தவங்க பயன்படுத்தலாமா யோசிச்சு பாருங்கள் பயன்படுத்தக்கூடாது சரி இது வந்து இனிமாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியுமா வேற எதுக்கு அப்படின்னா பெண்கள் பிறப்பொறுப்பை சுத்தம் பண்ணுறதுக்கு எப்போ சார் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா பீரியடுக்கு முன்னாடியும் சுத்தம் பண்ணலாம் பீரியடுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணலாம் எது வச்சு சுத்தம் பண்ணலாம் எது மூலிகை கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை சாதாரண ரன்னிங் வாட்டர் எப்படி இனிமாக்க சொல்கிறோம் சாதாரண பச்சை தண்ணின்னு அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு துணியை வச்சு வடிகட்டிக்கிட்டு அதை பிறப்பொறுப்பையும் சுத்தம் பண்ணிக்கலாம் ஏன்னால் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பகுதி வந்து வேஜ்நாடு பகுதி வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா அதுக்காக இதுக்கும் அதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் பெண்கள் அப்படி பயன்படுத்தினாலும் பின்னாடி ஆசனவாகி கொண்டு பிறப்பறுப்பு கொண்டு பயன்படுத்திக்கணும் இது வந்து எனிமா கப்பு லங்ஸ் கப்புங்கிறது தான் நுரையீரல் கோப்பைன்னு நான் என்னோடய வீடியோக்கள் போட்டிருப்பேன் உங்களுக்கு புரியாதவங்க என் சேனலில் போய் கூட பார்த்தீங்கன்னாலும் சொல்லி கொடுத்துருப்பேன் திரும்ப நான் அந்த மழைக்காலங்க விட்டதுக்கப்புறம் நான் இது எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் நுரையீரல் வழியாக ஒரு நாசி வழியாக தண்ணீர் விட்டு நுரையீரல் சுத்தம் பண்ணி இன்னொரு நாசி வழியாக வரும் அந்த மாதிரியான அதே மாதிரி இதில் விட்டு இது எடுக்கிறது இது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னுடைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அந்த கோப்பையும் என்கிட்ட எப்பயுமே வந்து இருக்கும் அதுமாதிரி ஐ கப்பு இது வந்து கண் சுத்தம் பண்ணுறது கண்ணை வந்து இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறது அதுக்கான கோப்பை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து என்னகிட்ட எப்பவுமே இருக்கும் அதனால் சில பேர் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டு லைனில் வருவாங்க அது மாதிரி வேண்டாம் வேணுங்கிறவங்க வாங்க எல்லா வீடியோக்களையும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து வரலாம் இல்லைனா என்னுடைய அலுவலக நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணி நான் திருச்சியில் என்ன மருத்துவமனையில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அங்கே வந்து வாங்கிக்கலாம் எப்போயுமே என்கிட்ட இருக்கும் தேவைப்படுறவங்களும் நான் கொரியரும் போட்டு விடுவேன் இந்தியா வெளிநாடுகள் வரைக்கும் அமெரிக்கா கனடா வரைக்கும் நான் கொரியர் போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு பொருள்னால் இது வந்து கொரியர் போட முடியும் மூலிகை பொருட்கள் வந்து நம்ம கொரியர் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து கஸ்டம்ஸ் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா நீங்கள் அந்த சர்ட்டிஃபிகிட்ட ஆகணும் இந்த சர்ட்டிஃபிகிட்டே ஆகணும் வாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அதை அனுப்புறது கிடையாது யாரும் போகிறவங்கள்ட்ட வேணா கொடுத்து விடுவேன் ஆனால் இந்த மாதிரி பொருள்கள் வந்து நம்ம எங்கனாலும் உலகம் முழுக்க கொரியர் பண்ண முடியும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நம்புறேன் இருக்கிற பெல் பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்